திருச்சிற்றம்பலம் சுமார் 1500 வருடங்கள் பழமையான செய்யாறில் உள்ள வேதபுரீஸ்வரர் கோயிலைத்தான் இன்று நாம் காண இருக்கிறோம். காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி செல்லும் சாலையில் சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்றால் செய்யாறுக்கு செல்லும் சாலை வலதுபுறம் பிரிகிறது. அந்த சாலை வழியே சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் செய்யாறு உள்ளது. காஞ்சிபுரத்திலிருந்து 34 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. கிழக்கு நோக்கிய 6 நிலை ராஜகோபுரம் கோயிலின் பழமையை நமக்கு உணர்த்துகிறது. கோயில் தரைமட்டத்திற்கு கீழே அமைக்கப்பட்டுள்ளது. ராஜகோபுரம் கடந்ததும் முன்மண்டபம். மண்டபத்திற்கு அடுத்து பலிபீடம், நந்தி மற்றும் கொடிமரம் உள்ளது. கொடிமரம் தங்கத்தால் வார்க்கப்பட்டது போல பளீரென மின்னுகிறது. கோயிலின் அதிசயமாக நந்தி இறைவனை நோக்கியிருக்காமல் கோபுரத்தை பார்த்தவாறு உள்ளது. விசுவாசு என்னும் மன்னனை தோற்கடிக்க தொண்டைமானின் படைக்கு தளபதியாக நந்தியை வேதபுரீஸ்வரர் அனுப்பியதால் நந்தி இறைவனை நோக்கியிருக்காமல் கோபுர வாசலை பார்த்தவாறு உள்ளதாக தலபுராணம் சொல்கிறது. முன்மண்டபத்தில் திரு ஞானசம்பந்தர் இங்கு பாடிய பதிகத்தின் ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்கம் அளிக்கும் வகையில் ஓவியம் வரையப்பட்டுள்ளது. பிக்ஷாடனாராக வீதிகளில் பிச்சை ஏற்கும் எம்பெருமான், உமையம்மையோடு இறைவனார் தேரில் வீதிகளில் பவனி வரும் காட்சி, உமையோடு தொண்டர்களுக்கு அருளும் காட்சி, சிவபெருமான் 5 தலை நாகத்தை அடக்கி ஆட்கொண்டருளிய காட்சி, முக்கணிகளும் விளையும் செய்யாறில் அமைந்துள்ள இறைவனை வணங்கும் அடியார் திருக்கூட்டம், தன் ஒரு தலையையே கிள்ளி உடலின் நரம்பால் யாழ் மீட்டி அந்த இசையால் இறைவனின் அருள் பெற்று இறைவனால் ராவணேஸ்வரன் என்ற ஈஸ்வர பட்டம் பெற்ற ராவணன் வணங்கும் காட்சி, அடிமுடி காண முடியா அண்ணாமலையார் ஓர்கணையால் முப்புறங்களையும் அளித்த எம்பெருமான், சம்பந்தர் பாடிய பதிகத்தால் காய்த்து குலுங்கும் பனைமரம், அதை அதிசயித்து பார்க்கும் சமணத் துறவிகள், அன்றளர்ந்த பூக்களை கொய்து ஐயனுக்கு படைக்கும் அடியார் திருக்கூட்டம், உமையோடு சேர்ந்து அடியார் கருளும் காட்சி. முன்மண்டபத்திற்கு இடதுபுறம் கல்யாண கோடி தீர்த்தம் அமைந்துள்ளது. இது 2ஆம் நிலை கோபுரம். ராஜகோபுரமும் 2ஆம் நிலை கோபுரமும் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் கட்டப்பட்டது. பனையை தலமரமாக கொண்ட தேவார பாடல் பெற்ற தலங்கள் 5 நூல் இதுவும் ஒன்று. மற்ற 4 திருப்பனந்தால், திருப்பனையூர், திருவன்பார்த்தான் பனங்காட்டு, புறவார் பனங்காட்டு. 2ஆம் நிலை கோபுரம் கடந்ததும் கருங்கல்லால் ஆன பனைமரமும் அதனடியில் ஒரு சிவலிங்கமும் சம்பந்தர் ஆண்பனை பெண்பனையாகுமாறு பாடிக்கொண்டு நிற்கும் காட்சியும் ஐதீக சிற்பமாக அமைந்து விளங்குவதை காணலாம். கோயிலின் 2ஆம் திருச்சுற்று. உயர்ந்து நிற்கும் இந்த மதிர் சுவர்கள் கிருஷ்ண தேவராயரால் 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டவை. கோயிலின் தலமரமான பனைமரம். இந்த கோயிலை பராமரித்து வந்த சிவனடியார் ஒருவர் கோயில் நிலங்களை பனையை வைத்து வளர்த்து வந்தார். அவையாவும் ஆண் பனை ஆயின. அதை கண்ட சமணர்கள் சிவனடியாரை கேலி செய்தனர். திரு ஞானசம்பந்தர் இத்தலத்திற்கு எழுந்தருளிய போது அச்சிவனடியார் இந்த நிகழ்ச்சியை சொல்லி வருந்தினார். இறைவனை நினைத்து ஞானப்பிள்ளை பதிகம் பாட ஆண்பனைகள் யாவும் பெண்பனையாக மாறி காய்த்து குலுங்கின. அந்த அற்புதம் நிகழ்ந்த இடம் இதுவே. சம்பந்தர் பாடிய பதிகத்தின் முதல் கடைப்பாடல் உங்களுக்காக. இப்பதிகம் 1ஆம் திருமுறையில் 54வது பாடலாக வருகிறது. திருச்சிற்றம்பலம் போத்தேர்ந்தாயன கொண்டு நின் பொன்னடி, ஏத்தாதாரில்லை என்னுங்கால் ஓத்தூர் மேய ஒளிமழுவாள் அங்கை பூத்தீர் உம்ம குணங்களே, குறும்ப யான்பனையின் குளையோத்தூர் அரும்பு கொன்ற எடிகளை பெரும்பு களியுள் ஞான சம்பந்தன் சொல் விரும்புவார் வினை வீடே. தலமரத்திற்கு எதிரே 10ஆம் நூற்றாண்டில் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட பஞ்சபூத தலங்கள் அமைந்துள்ளது. Thank you.
சண்டிகேஸ்வரர் சன்னதி. சிவகாமி அம்மையுடன் நடராஜர். உளியால் செதுக்கப்படாத சுயம்பு பிள்ளையார் என இவரை சொல்கிறார்கள். எங்கும் காண்பதற்கரிய விசேடமான அமைப்பு கொண்ட நாகலிங்கம் இங்கு அமைந்துள்ளது. சனிக்கிழமை ராகு காலத்தில் நாகலிங்கத்தை வழிபட நாகதோஷம் விலகும் என்பது மக்களின் தொன்னம்பிக்கை. நாகலிங்கத்தில் முதலில் பூமாதேவியும், பூமாதேவிக்கு அருகில் இரு மீன்களும், மீன்களின் மேல் ஒரு ஆமையும், ஆமை மீது யானைகளும், யானை மீது நாகமும், அந்த நாகத்தின் மீது சிவலிங்கமும் அமைந்துள்ளது. சிவலிங்கத்திற்கு 11 தலைகள் கொண்ட நாகம் குடைபிடித்தபடி உள்ளது. இத்தலத்தில் உறையும் அன்னையின் திருப்பெயர் தமிழில் இளமுலை நாயகி, வடமொழியில் ஸ்ரீ பால குஜாம்பிகை. நின்ற நிலையில் அபயஹஸ்த முத்திரையுடன் காட்சி தருகிறார். அடுத்து பீடத்தின் மீது அமைக்கப்பட்டுள்ள இறைவனின் சன்னதியை நோக்கி செல்வோம், வாருங்கள். இது கருவறையை ஒட்டி அமைந்துள்ள திருச்சுற்று. நூத்தி எட்டு லிங்கங்களும் ஒரே லிங்கத்தில். வலம்புரி விநாயகர் கிபி 10 நூற்றாண்டிற்கு முற்பட்ட சிலையைப் போல தோன்றுகிறது. கருவறை அகலி வடிவில் சதுரமாக அமைக்கப்பட்டுள்ளது. வள்ளி தெய்வானையோடு அருளும் ஆறுமுகப் பெருமானின் அருட்தோற்றம். இத்தலத்திற்கு வந்த அருணகிரிநாதர் இவரை புகழ்ந்து பாடிய திருப்புகழ் ஒன்று உள்ளது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தவர்வாட்டோமர சூளம் தரியா காதிய சூரும் தனியா சாகர மேலும் பிரியேலும் சருகா காய்கதிர் வேலும் பொருகார் சேவலு நீளம் தரிகூத்தாடிய மாவும் தீனை காவல் துவர்வாய்க்கானவர் மானும் சுரநாட்டாளொரு தேனும் துணையாத்தாள் வர வாழும் பெரியோனே துணையாய்காவல் செய்வாயன் துணரா பாவிகள் பாழும் தொலையா பாடலை யானும் புகழ்வேனோ செருணீ சேனதி யாரும் கொளியா கோமளம் வீசும் திருவோ தூர்தனில் மேவும் பெருமாளே. அனைத்து உயிர்களையும் காக்கும் ஈசனின் கருவறையில் வௌவால்களின் அடைக்கலம். எம்பெருமான் வேத புரீஸ்வரரை காண 9 வாசல்களை கடந்துதான் வர வேண்டும். வேதங்களின் பொருளான வேத புரீஸ்வரரின் அருள் தோற்றம். வாழ்க வளமுடன்.